இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் அவங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நண்பர்களே இதுக்கு முன்னாடி இருந்த நட்சத்திரத்தோட தொகுப்புகளும் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அஸ்வதியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம திருவாதிரை வரைக்கும் வந்து இதுக்கு முன்னாடி நட்சத்திரங்களும் சொல்லியிருக்கோம் அது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இந்த ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறத நீங்கள் போய் சர்ச் பண்ணிங்கன்னா பிளேலிஸ்டில் பார்த்திங்கன்னா அந்த இது வந்துடும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நான் ஃப்ரீ டைமாக இருக்கும்போது அது காப்பி பேஸ்ட் பண்ணித்தரேன் அதில் நீங்கள் வேணும்னாலும் கீழே லிங்க்கையும் நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள் அன்பர்களே இப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம சொல்லிவிட்டு வர்றது என்னென்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தோட அமைப்புகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க என்ன நட்சத்திர விஷயங்கள் பண்ணணும் அதே மாதிரி இவங்களோட குணநலன்களுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன வழிபாடுகள் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத எளிமையான தொகுப்புகளாக எப்பயும் போல் சொல்லிவிட்டு வரோம் ஸோ இந்த புனர்பூச நட்சத்திரம்னு வரும்பொழுதே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வந்து குரு பகவானோட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அதே மாதிரி குரு மகாதசையில் தான் புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் வருவாங்கன்றதுதான் தின்னம் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க செய்ய வேண்டிய அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு குழந்தை பிறந்திருந்தால் அவங்களோட இள வயதில் அதாவது ஒரு மூணுலேருந்து நாலு வயசுக்குள்ளேயே ஒரு மூங்கில் மரம் அவங்க பேரில் வந்து நீங்கள் கோயில்லையோ இல்லைன்னா உங்களுக்கு தோட்டங்கள் இருந்ததுன்னா அதை வளர்க்குறதும் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சித்த மகாபுருஷர்கள் சொன்னதுங்க இந்த நட்சத்திர விஷயம்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் நட்டு வைக்கும்போது போது அந்த மூங்கில் மரம் வளர வளர இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்குது அப்படிங்கிறது தின்னம் ஒருவேளை இல்லங்க இல்லைங்க நான் வயசாயிடுச்சுங்க தாங்க நான் பார்க்குறேன் அப்போ நான் என்னங்க பண்ணலாம் தாராளமாக நட்டி வைங்க அப்போ நீங்கள் நட்டி வைக்கும் பொழுது அதுவும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தோட்டங்கள்லையோ ஒரு மூங்கில் வச்சு வளர்க்குறதும் அது மூலமாக நல்ல ஒரு மாற்றங்களும் கிடைக்குங்கிறது தான் தின்னமான கருத்து அதே மாதிரி மூங்கில் சம்மந்தமான விஷயங்களை உங்கள் கிட்ட வச்சுக்கிறதும் அதுக்கு தகுந்த மாதிரி சில மூங்கில் சம்மந்தமான பொருள்களை நீங்கள் யூ யூஸ் பண்ணக்கூடிய தன்மைகளும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு நன்மையை கொடுக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரத்தில் ஒருவேளை உங்களுக்கு சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு அந்த ஃபர்ஸ்ட் குரு மகாதச இவங்களுக்கு வந்து எக்ஸசைசஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய தன்மைகளும் சுறுசுறுப்பான குழந்தைகளாக மாற்றக்கூடிய தன்மையும் நன்மையை கொடுக்கும் இந்த டயத்தில் சுறுசுறுப்பாக இருந்துட்டால் நன்மை ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனீஸ்வர பகவானோட திசை சரிங்களா அந்த சனீஸ்வர பகவானோட திசையில் வரும்போது மத 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 மதன் ஆகக்கூடிய தன்மைகள் நிறைய புனர்பூச நட்சத்திரக்காரர்களோட வாழ்க்கையில் பார்க்க முடியும் அது அது வரும்பொழுது அப்போ அந்த நெகட்டிவ் ஆட்டிடியூட் ஜாஸ்தியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த எக்ஸசைசஸ் பண்ணாமல் ஆபிசிட்டி வரதுக்கான வாய்ப்புகளும் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் வேண்டாம் வேண்டாம்னு தட்டி போகக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இந்த மன வாழ்க்கைன்னு வரும்பொழுது அதில் தடை தடுமாற்றம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய புனர்பூச பூச அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதாவது இருபத்தி ஏழுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே கல்யாணமாகக்கூடிய எந்த ஒரு புனர்பூச நட்சத்திர காரர்களாக இருந்தாலும் அவங்களுக்கு மாபெரும் வெற்றிகள் கிடைக்கிதுங்கிறது தான் உண்மை அதே மாதிரி இந்த சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய தன்மைகள் அதே மாதிரி இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் ச சைடில் வரக்கூடிய தன்மைகளும் அதே மாதிரி இதிலேயே வந்து கடகத்தில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இதில் வரக்கூடியதெல்லாம் வந்து மிதனத்தில் வந்துடும் கடைசி பாகங்கள் மட்டும் கடகத்தில் வரும் அந்த கடகத்தில் வரக்கூடிய தன்மைகளில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் வந்து தனக்கு தான் தெரியும் அதே மாதிரி ஒரு ஆங்சைட்டி ஏற்படுறது பழைய விஷயங்களை குழப்பிக்கிறது தானும் குழப்பி கூட இருக்க வாலியும் குழப்பி இந்த விஷயங்கள்லலாம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் முட்டுட்டு பழைய விஷயங்கள் நல்ல விஷயங்களை மட்டுமே ஞாபகம் வச்சிட்டு அதை தீய விஷயங்களை மறந்துடுறதும் அதே மாதிரி மறக்கிறதுங்கிறது இந்த கடகத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அதே மாதிரி இது நீங்கள் பண்ணிண்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இந்த புனர் பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குருவோட வழிபாடுகளை ஆரம்பத்துலேருந்தே கல்டிவேட் பண்ணிடுங்க அதாவது ஒரு சின்ன குழந்தை வளருது அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு மகான்களோட வழிபாடுங்க மகான்களோட வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு அந்த மாதிரி வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் சிவபெருமானோட வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட வழிபாடுகள் செஞ்சுட்டு வர்றதும் சரிங்களா சில பேர் வைணவ வழிபாட்டில் இருப்பாங்க இந்த வைணவ வழிபாட்டில் இருக்கிறவங்க ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை வழிபட்டுன்னு வரலாம் அதே போல் சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க சிவனை கும்பிடக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க சிவபெருமானை கும்பிட்றதும் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபட்டு வர்றதும் சரிங்களா அதே மாதிரி இவங்களை பொறுத்த வரைக்கும் சித்த மகாபுருஷர்கள் பதினெட்டு சித்தர்கள் இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து கோயில்கள் அப்படின்னு எடுத்து திருச்செந்தூர் முருகனோட கோயில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதே மாதிரி வந்து அமைப்புகளில் வசிஷ்டேஸ்வர சந்நிதிக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சந்திரகாந்த கல்லும் சூரியகாந்த கல்லும் உள்ள ஒரு அருமையான கோயில் அது அப்ப அந்த காலங்களில் நீங்கள் போயிட்டு வர்றதும் அந்த சிவபெருமானுக்கு போகும்பொழுது நல்ல எண்ணெயோ நல்ல எண்ணெய்னா உண்மையான நல்ல எண்ணெயை வாங்கி அங்க நீங்க கொடுக்கிறதும் இல்லாத நல்ல எண்ணெய் செக்காட்டின நல்ல எண்ணெயை பார்த்து அங்க நீங்க கொடுத்துட்டு வர்றதும் அதே போல நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க அங்கே இருக்கக்கூடிய ராஜகுருவுக்கு சரிங்களா ராஜகுருவுக்கு அலங்காரங்கள் கொடுத்துட்டு வர்றதும் அதே மாதிரி பசு நெய் அங்கே கொடுக்குறதும் உமையாளுக்கு அங்கே போய் குங்குமங்கள் கொடுத்துட்டு வர்றதும் இது வந்து ஒரு வழக்கமாக வச்சுக்கிறதும் அதே போல் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய சிவபெருமானே வந்து குரு ரூபமாக தட்சிணாமூர்த்தி சுவாமிகளும் வழிபட்டுண்டு அந்த சிவபெருமானுக்கு உங்களால் என்ன முடியுமோ வஸ்திர தானங்கள் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே அதே மாதிரி ஆஞ்சநேயர் சாலிசா ஹனுமன் சாலிசா படிச்சுட்டு வர்றதும் அதே மாதிரி வாழ்க்கையில் வந்து வந்து ரொம்ப அந்த சனி சனிமகாத தசையில் வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த சுறுசுறுப்பு தன்மைக்கு குறையாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னால் சனி பகவானோட பிரீத்தி சனி பகவானோட பிரீத்தின்னு சொல்லும்பொழுது ஆஞ்சநேய சுவாமியோட வழிபாடு செஞ்சுக்கிறதும் அதே மாதிரி கால பைரவரோட வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அன்பர்களே எக்காரணத்தை கொண்டும் இந்த ஆங்ஸைட்டினால் வேண்டாம் வேண்டாம்னு நினைக்காமல் இருங்க அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்தில் போகும்பொழுது உங்களுக்கு வந்து கவனக்குறைவோடு இருக்க இருக்க வேண்டாம் இந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்க வேண்டாம் ஹெல்த்தை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கக்கூடிய தன்மைகள் வந்து நன்மையை கொடுக்கும் அதே மாதிரி இந்த பெண்கள் வரக்கூடிய காலங்களில் இந்த பெண்களாக இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களில் இந்த ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு சிந்தனையில் இருக்கும் பொழுதே அடுத்த சிந்தனை வரும் அதாவது ஒரு மல்டி டைவர்ஷன்ஸ் வந்துட்டே இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் போய் மாட்டிக்க வேண்டாம் அந்த மாதிரி விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மீனாட்சி அம்மனை வழிபடுறதும் சிவபெருமானை வந்து யமகண்ட நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் சிவபெருமானை யமகண்ட நேரத்தில் கடைசி பத்து நிமிஷம் சிவபெருமானோட ஸ்லோகங்கள் சொல்லிட்டு வர்றதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நரசிம்ம சுவாமியை வழிபட்டு வர்றதும் ராகுகால நேரத்தில் நரசிம்ம சுவாமியோட வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்களுக்கு கிடைக்குதுங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அன்பர்கள் அப்போ இப்போ இதோட சேர்த்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த வருஷத்துக்கு ஒரு தடவை யாவது நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை யாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அதே போல் இந்த இந்த வயசில் அந்த கல்யாண வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஸ்ரீகாலகஸ்திக்கு போயிட்டு ருத்ர ஜபம் செஞ்சுட்டு ருத்ர அபிஷேகம் ருத்ர ஜபம் செஞ்சுட்டு வர்றதும் அதே மாதிரி அதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா திருநெல்லாருக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றதும் திருநள்ளாருக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம சிவபெருமானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் கொடுத்துட்டு வர்றதும் சரிங்களா அதே போல் நீங்கள் இன்னொரு சின்ன ஒரு இது தாந்திரிக ரீதியான விஷயம் சொல்லணும்னா இது பசு நெய் சரிங்களா இது நல்ல பசு நெய்யை எடுத்து அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்காரர்கள் நீங்கள் எந்த வயதாக இருந்தாலும் சரி நீங்கள் பயப்படவே வேணாம் ஒரு சிட்டிகை அரை சிட்டிகை அந்த பசு நெய்யை காற்றால் வெறும் வயிற்றுல கொஞ்சோண்டு எடுத்துண்டு நீங்கள் மனசார யாரை நினச்சிக்கணும்னா உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கிறதும் அதே மாதிரி வந்து உங்கள் ஜாதகத்தில் உள்ள இஷ்டத்தேவத்தையை நினச்சிக்கிறதும் அதே மாதிரி குரு பகவான மனசார நினச்சிட்டு இதை உணவாக சாப்பிட்டுண்டு ஃபஸ்ட்டு இதாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களே அதே மாதிரி இப்போ நம்ம பஞ்சாங்கங்கள் கேலண்டர் நம்ம கொடுத்துட்டு வரோம் விருப்பமாக இருக்கிறவங்க வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா சென்னை திருச்சியில் வந்து நேரடியாக வாங்கிக்கலாம் அப்படி போஸ்டல் சார்ஜஸ் வெளியூரில் இருக்கீங்கன்னா போஸ்டல் சார்ஜஸ் எளிமையான கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் அதே மாதிரி இந்த சிவலிங்கங்கள் கூடிய சீக்கிரம் நமக்கு வந்துடுச்சுங்க நான் ஒவ்வொரு லிஸ்ட்டாக போட்டு போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் புதுசாக இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுக்கல பழைய ஆளுங்களுக்கு கொடுத்து பழைய நபர் கொடுத்துட்டு வரோம் அது நம்ம சொன்ன உடனே நிகழ்ச்சியில் நான் சொல்றேன் புதுசாக வேணுங்கிறவங்களும் அதுவும் இலவசமாக தான் கொடுக்குறோம் நண்பர்களே அதை வழிபாடுகளும் நான் சொல்லித் தரேன் நாளை மற்றுமொரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவம் ஓம்